பெண் கல்வி சம்பந்தமாக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெண்களை கல்வி கற்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். கல்வி இல்லாத சிறுவன் பார்வையிருந்தும் குருடன் சொல்லக்கூடிய பழமொழியாக கூட இருக்கலாம், தத்துவமாக கூட இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு சொன்னால், குல்ஹல் எஸ்தவி அல்லதீன ஏழமூன வல்லதீன லா ஏழமூன், இரவும் பகலும் சமமாகுமா என்று மக்கள்கிட்ட கேளுங்க. சமமாகாது. குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாவானா என்று மக்கள்கிட்ட கேளுங்க, சமமாக மாட்டார்கள். அதே போலத்தான் கல்வி அறிவு அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்க வழிபாடுகளிலும் கல்வியை பற்றிய ஒரு தாக்கமும் அதை பற்றிய ஒரு தூண்டி விடுதலான பல்வேறு செய்திகளும் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு முஸ்லிம்கள் ஐந்து வேளை தொழுகிறார்கள் இல்லையா, இந்த ஐந்து வேளை தொழுகிறத இஸ்லாம் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக அமைத்திருக்கிறது. இந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையை எப்படி வைத்திருக்கிறதுனா, காலையில சுபுஹுடைய தொழுகை, அதிகாலை தொழுகை. இதை எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னா, இந்த செவ்வானம் சற்று வெளிச்சமாகும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக, செவ்வானத்தினுடைய வெளிச்சம். ஏன்னா சூரியன் உதிப்பதற்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் தாக்கம் என்ன செய்யும்னா, அந்த மேகத்தின் பனித்துளிகளில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அடிவானம் வெளுத்து விட்டால் அது சூரியனுடைய, அதாவது சுபு அதிகாலை தொழுகையினுடைய நேரம். அதே போல ஒரு பொருளை நட்டி வைத்து அந்த நேர பொருளுடைய நேரடியாக நிழல் இருந்தால் அப்ப தொழுகாம, அதுல கொஞ்சம் சாய்ந்த பிறகு உங்களுக்கு லுகர் என்ற பிற்பகல் தொழுகை இருக்கிறது, அந்த நேரத்தில் தொழுங்க. அதே பொருளினுடைய அளவு வரை நிழல் வந்து விட்டால், இப்ப நான் நிக்கிறேன்னா என்னுடைய சாயல் லைட்டா பட்டுச்சுன்னா இந்த பிற்பகல் தொழுகை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது என்னுடைய முழு அளவு வரை நிழல் வந்து விட்டால் அசர் என்ற அடுத்த தொழுகை ஆரம்பம் ஆகிவிட்டது. அடிவானம் சிவக்கும் அளவிற்கு சூரியன் மறைந்து அடிவானம் சிவந்தால், சிவந்ததிலிருந்து இருட்டும் வரைக்கும் மகரிபி என்ற தொழுகை ஆரம்பமாகிவிட்டது. இருட்டி விட்டால் இஷா என்ற தொழுகை ஆரம்பம்னு ஐந்து நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஐந்து நேரத்தையும் தொழுகை நேரங்கள்னு போர்டு போட்டே டைம் போட்டாங்க. இந்த விஞ்ஞானத்தை உருவாக்கியது இஸ்லாமியர்கள் தான். இந்த நேரத்தை வானவியலை கண்டுபிடித்து அதை ஆய்வு செய்து இன்றைக்கு நேரத்தை கண்டுபிடிக்க தூண்டியது இந்த வணக்கம் தான். இப்ப அஞ்சு வேளை தொழுது ஆகணுமே, இதற்கு என்ன செய்யணும்? அப்ப ஏதாவது இந்த வணக்கத்தை வைத்து தான் ஒரு கல்வி தூண்டப்படுகிறது. நம்ம ஆய்வு செய்யணும். எதை ஆய்வு செய்கிறார்கள்? பொசிஷனல் அஸ்ட்ரானமி என்று சொல்வார்கள். பொசிஷனல் அஸ்ட்ரானமி என்றால், நாம வந்து இன்னைக்கு இரவு பகலை எப்படி கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, பூமியில் நின்று கொண்டுதான் கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வானத்துல நின்று கொண்டு பூமியை கணிச்சோம்னா என்ன அர்த்தம்? வானத்துல நின்று சொல்லுவோம் சூரியன் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம பூமி வந்து சுத்திக்கிட்டு, பூமி வந்து சூரியனை, பூமியை வந்து சூரியன் சுத்தல, பூமி தான் வந்து சூரியனை சுத்தி போய்கிட்டு இருக்குது. அது தன்னைத்தானும் சுத்திக்கிட்டு இருக்குது. அதே போல இந்த பூமியை சந்திரன் சுத்தி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து பூமியில இருந்துகிட்டு சொல்றோம் சூரியன் இங்கிருந்து உதிச்சு அங்க மறையுது, கிழக்குல உதிக்குது மேற்குல மறையுதுங்கிறோம்ல. இது வானத்துல இருந்து நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, அது சுத்திக்கிட்டு இருக்குது, இது அதை சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பூமியில இருந்துதான் நம்ம சொல்றோம் கிழக்குல உதிக்குது மேற்குல மறையுது என்று பூமியில் நின்று பேசுவதற்கு பேர் தான் பொசிஷனல் அஸ்ட்ரானமி. இதை சொன்ன ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இதை சொல்ல தூண்டியதன் அடிப்படையில் தான் அந்த வானவியலை எல்லாம் முஸ்லிம்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த அறிவியலை தூண்டுவதற்காக கூட இது பயன்பட்டது. இரண்டாவது, அந்த தொழுகையினுடைய வணக்கத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தொழுகை நேரம் வந்துவிட்டால் மக்கா மாநகரத்துல உலகத்தில் முதல் முதலாக இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கின்ற அந்த மக்காவில் இருக்கிற காபாத்துல்லாவை நோக்கி நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இதுதான் காபான்னு சொன்னா இதை நான் நோக்கி தொழுகணும், இதுக்கு பின்னாடி உள்ளவங்க இதை நோக்கி தொழுகணும், அதுக்கு பின்னாடி உள்ளவங்க இதை நோக்கி தொழுகணும். இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு இடத்தை, ஒரு மையத்தை நோக்கி தொழ வேண்டும் என்றால், அந்த மத்திய இடத்தில் நோக்கி தொழ வேண்டும் என்றால், எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது பார்த்து தொழுதுருவேன். இப்ப நான் இருக்கக்கூடியது இந்தியா, அங்கே சவுதி அரேபியா, எனக்கு இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா எப்படி நான் கண்டறிவது? இப்படி திசையை கண்டறியக்கூடிய ஒரு பயிற்சியும் இஸ்லாத்தில் தூண்டப்பட்டு, இப்போ எந்த வகையில்
இந்த காபத்துல்லா எங்க இருக்கிறது என்று கண்டறியப்படுகிறது. அப்ப எந்த திசையில் இது கண்டறியப்படுகிறது என்பதை பார்த்து இன்னைக்கு எல்லா மக்களும் அந்த காபாவை நோக்கி தொழக்கூடிய ஒரு கருவி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் எந்தெந்த நாடு நமக்கு எந்த திசையில இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமும் ஒரு அறிவியல் நுட்பமும் நமக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதே போல நோன்புன்னு ஒன்று இருக்கிறது இல்லையா, இந்த நோன்பு என்ற அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக, இந்த நோன்பு என்ற இந்த தன்மையின் மூலமாக முஸ்லிம்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தையும் சூரியன் மறையக்கூடிய நேரத்தையும் துல்லியமாக கண்டறியக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார்கள். ஜக்காத்துன்னு சொல்லக்கூடிய ஜக்காத் என்ற கட்டாய தர்மம், கட்டாய தர்மம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா, நம்முடைய சொத்துல 11 பவுன் நகை அல்லது அந்த நகை மதிப்புள்ள பணம் அந்த முஸ்லிமிடம் இருந்தால் அவர் அதிலிருந்து 2.5% ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும், இது கட்டாயம் என்று இஸ்லாம் சொல்லுது. இப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தர் கணக்கே தெரியாது, முடியுமா 11 பவுன் நகையில 11 பவுன் நகை எவ்வளவு ரூபாய் என்று கணக்கிடுறதுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும், அதுல 2.5% எவ்வளவுன்னு வகுத்தல் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். இந்த கணக்கு தெரிஞ்சாதான் அந்த சட்டத்தை வழிபாட்டை நிறைவேற்ற முடியும். அந்த வணக்க வழிபாடை நிறைவேற்றுவதன் மூலம் இந்த கணித வாய்ப்பாடை இஸ்லாம் தூண்டிச்சா இல்லையா. அதே மாதிரி ஒருவன் இறந்து விட்டால் ஒரு ஆணாக இருந்தால் அந்த சொத்தினுடைய பங்கு கொடுங்க, 2 ஆணாக இருந்தால் சொத்த பாதி கொடுங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணா இருந்தால் இந்தந்த சதவீதத்துல கொடுங்க, மனைவிக்கு இத்தனை பங்கு கொடுங்க, தாய்க்கு 1/6 கொடுங்க என்றெல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு பங்குன்னு கொடுக்கப்படுது இல்லையா. எல்லாருக்கும் சம பங்கா பிரிக்கணுமே, சம பங்கா பிரிக்கிறது எப்படி? உதாரணத்திற்கு ஒருத்தர் இறந்து விட்டார், இறந்து விட்டதற்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம், ஒரு மனைவி ஒரு தாயார், தந்தை இல்லை. இப்ப இறந்தவருக்கு பிள்ளை இருப்பதால் தாயாருக்கு எவ்வளவு சொத்துல? 6 மடங்கில் 1 மடங்கு தாயாருக்கு. இறந்தவருக்கு பிள்ளை இருந்ததால் மனைவிக்கு சொத்துல எவ்வளோ? 1/8 என்று இஸ்லாம் சொல்லுது. சரி, சொத்தை 8 பிரிக்கிறதா 6 பிரிக்கிறதா? மிச்சத்தை எல்லாத்தையும் பையன் எடுத்துக்குவான், அது பிரச்சனை இல்லை. சொத்தை இப்ப 8 பிரிக்கிறதா 6 பிரிக்கிறதா? இதற்குத்தான் 8 ஐயும் 6 ஐயும் வகுக்கக்கூடிய பொது மடங்கு எண்ணை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. 8 வகுப்படக்கூடிய 6 வகுக்கப்படக்கூடிய ஒரு பங்கு தான் 24. 24 என்பது 8 வகுப்பற்றும் M3 24. அதே மாதிரி 24 6 6 24. அப்ப 24 பங்காக சொத்தை பிரித்து அதில் 1/8 பங்கு மனைவி கொடுக்கறதுனால இதுல 3/8 இருக்குது, 3 பங்கு மனைவிக்கு, 6/1 பங்கு தாய்க்கு கொடுக்கறதுனால 1/6 சொன்னா இந்த 24 இருக்குது, 4 6 இருக்கிறதுனால 4 பங்கு தாய்க்கு கொடு, 4 3 7 போச்சுன்னா பாக்கி இருக்கின்ற அந்த 17 பங்கு புள்ள எடுத்துக்க என்று LCM சொல்லக்கூடிய பொது மடங்கு கணக்கீடை கண்டுபிடித்தது இஸ்லாமியர்கள். இது எது எது தூண்டியது, இந்த கணக்கை தூண்டியது எது என்று கேட்டால் இந்த சட்டம். அப்ப இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடும் ஒரு கணிதத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு அறிவியலையும் கல்வியை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய மார்க்கத்துல கல்வி கற்காமல் பின்தங்கக்கூடிய சமுதாயமாக இஸ்லாம் விட்டு வைக்கவில்லை. இந்த நிலையில தான் ஏன்னா அவர் பெண் கல்வியை கேட்கிறாரு, மொத்தமா எங்களுடைய கல்வி நிலையெல்லாம் மொத்தமா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நிலையில தான் இவ்வளவு கல்விகள் போதிக்கப்பட்ட இந்த இஸ்லாத்துல நம்ம வந்து இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்த கல்வியில ரொம்ப மிகைத்து நல்ல பட்டதாரிகளாக இருந்ததுதான் முஸ்லிம் சமுதாயம். இன்னைக்கு அலி சகோதரர்கள், அலி பிரதர்ஸ்ன்னு தான் சொல்றாங்களே, அவங்களாம் நல்ல கல்வி மேதைகள், அந்த மாதிரியான மேதைகள் கொண்ட ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஆனால் ஆங்கிலேயனுடைய ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கும் பொழுது அப்பொழுது முஸ்லீம்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறாங்க? வெள்ளையனை வெளியேற்றணும். வெளியேற்ற வேண்டும் என்றால் அவன் தருகிற சலுகைகளை எல்லாம் தூக்கி எறியணும். என்னென்ன சலுகைகள் தரான்? நமக்கு அவன் இடஒதுக்கீடு தரான், முஸ்லீம்களுக்கு என்று ஒரு குறுகிய சதவீதத்தில் இடஒதுக்கீடு தந்து படிக்க வைக்கிறான். உன் படிப்பு எனக்கு தேவையில்லை, நீயே தேவையில்லைங்கிற உன் படிப்பு என்னடா எனக்கு அப்படின்னு சொல்லி படிப்பை திறந்தார்கள். அதே மாதிரி நீ பேண்ட் சட்டை போடுறியா, அந்த பேண்ட் சட்டை எங்களுக்கு வேண்டாம், அந்த கலாச்சார முறை எங்களுக்கு தேவையில்லை என்று அதை புறக்கணித்தார்கள். நீ எந்த சலுகை எங்களுக்கு தந்தாலும் அது தேவையில்லைன்னு புறக்கணித்து அந்த வெள்ளையனை ஓடோடி விரட்டிய பங்கில் ஒரு மிக முக்கிய பங்கு வகித்த முஸ்லீம்கள் அன்று நம்முடைய மூதாதையர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் முப்பாட்டனார்களுடைய கல்விக்கெல்லாம் மங்கி போனதனுடைய பின்னணியினால் அதற்கு பிறகு இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு சரி முஸ்லீம்கள் தங்களுடைய கல்வியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்களே, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு செய்த இந்த தியாகத்திற்கு மத்தியில இவர்களுடைய கல்வி கற்பதற்கு ரொம்ப பின்தங்கிய நிலையில வறுமையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தந்தால் அவர்கள் கல்வியில மேம்படுவார்களா இல்லையா என்பதை கணக்கிட்டு எந்த ஆட்சியாளர்களும் நமக்கு 60 ஆண்டு காலமாக எந்த இடஒதுக்கீடும் தரல. எந்த இடஒதுக்கீடும் தராத காரணத்தினால்தான் ஓமந்தூரார் என்ற
அந்த ஆட்சி காலத்தில் இருந்த இடஒதுக்கீடுலாம் இழந்துட்ட நாங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயம் இப்போதான் ஒரு 3 ஆண்டுகளாக 3% தமிழ்நாட்டில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. மத்திய அளவில் 10% இடஒதுக்கீடு தரணும் என்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்காக பல்வேறு போராட்டங்கள் செய்திருக்கிறோம், அது ஒரு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 3% இடஒதுக்கீடு தான் வந்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டுடைய பலன் என்னன்னா, 10ஆம் வகுப்பு வரைக்கும் எங்க சமுதாயத்தை நம்ம படிக்க வைக்க முடியும். 11-12 காலேஜுக்கெல்லாம் போச்சுன்னா எங்களுக்கால லட்சக்கணக்கில் காசை கட்டி சீட்டு வாங்க முடியாதுங்கிறனாலதான் போதுண்டா உனி படித்த படிப்பு, இந்த ஊர்ல நீ உன்னை படித்த 10ஆம் வகுப்புக்கு உனக்கு 5000 சம்பளம் கிடைக்கிறது ஜாஸ்தி, இது தாண்டி கிடைக்காது, நம்ம குடும்பத்தில் 4 பொம்பளை பிள்ளை இருக்கிறா, குடும்பம் ரொம்ப பின்தங்கி இருக்குது, கடன்ல கிடக்குது, இதை தூக்கி நிறுத்தணும், நீ வளைகுடாக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் மேனேஜர் வேலை இல்லை, மாடு மேய்க்கிற வேலை மாதிரி ஒட்டகம் மேய்க்கிற வேலையை போய் செய், அதுல ஒரு 10000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், அதுல ஒரு 3000 ரூபாய் சாப்பாடு செலவாயிரும், 7000 ரூபாய் அனுப்பி 4000 ரூபாய் கடன் கட்டி 3000 ரூபாய் வச்சாலும் குடும்பத்தை ஓட்டலாண்டா என்றெல்லாம் சொல்லி அனுப்பப்பட்டதுனால தான் ஆண்களுடைய கல்வி திறன் அப்படியே குறைஞ்சு போயிருச்சு. ஒரு பக்கம் ஆண்களுடைய கல்வி திறன் குறைஞ்ச உடனே இப்ப பெண்களை படிக்க வச்சோன்னு வைங்க, எங்களுக்கு கெட்ட காழ்ப்புணர்வுலாம் இல்ல, பெண்கள் படிக்கணும் நல்ல முன்னுக்கு வரணுங்கிறலாம் பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க வச்சு குடும்பம் ஓட்டணுங்கிற நிலையில இந்த மனித குலத்துக்கு பெண்களை இறைவன் அமைச்சு கொடுக்கல, அந்த மாதிரியான தன்மையும் கிடையாது. இன்னைக்கு பெண்கள் படிச்சு முன்னேறுவது அவருடைய கல்வி திறனுக்கு ஓகே, ஆனால் அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்க போச்சதுன்னு சொன்னா அவங்களுடைய நிர்வாக திறமை யாருகையில போயிரும், புருஷன் வீட்டில் இருப்பார், பொண்டாட்டி வேலைக்கு போயிருவாங்க. அப்புறம் என்ன ஆயிரும், என் மனைவிக்கு ரொம்ப தயாள குணம் என்ன, ஒருத்த கதை சொல்லுவான், என் மனைவிக்கு ரொம்ப தயாள குணம் என்ன, சாப்பாடு ஒவ்வொன்றுமே எனக்கு ஊட்டி விடுவா, எவ்வளவு நல்ல மனைவி, நீ வேற சமைக்கிறது நானு அப்படின்னு சொல்லுவானா. இந்த கதையில புருஷன் வீட்டுல சமையல்காரனா இருந்துட்டு பொண்டாட்டி வந்து நிர்வாகத்தை பார்த்துதான் வைங்க, அப்புறம் குடும்பம் வந்து தலைகீழா போயிரும். அந்த நிலையில்தான் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய நிலை இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தே வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு அரவணைப்பு, அன்பு, பாசம், கருணை, நல்ல மரியாதை, பண்பு, ஒழுக்கம், இதெல்லாம் போதிக்க ஆள் இல்லாம போய் அவனும் ஹாஸ்டல்ல வளர்ற மாதிரி போறான். அவனை வந்து இந்த தாய் தகப்பனார் ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் பிள்ளைகள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்கன்னு புள்ளி வரத எடுப்பாருங்க, 5 நிமிஷம் பேசினா ஜாஸ்தி, என்ன புள்ளி விடும், புள்ளி வரும், 5 நிமிடம் தனியாக கூப்பிட்டு என்னது, ஏய் என்னடா படிச்சாடா அதை படுறா, இது இல்லை இங்கே வா சாப்பிட்டியா, எப்படி இருக்கு உடம்பு இருக்கு, வாயை வெளியே போயிட்டு வரலாம். இந்த மாதிரி தனிப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஈடுபட்டு ஒரு வாரத்தில் எத்தனை நாள்னு கேட்டால் 5 நிமிஷம் ஈடுபட்டது ஜாஸ்தியான். இப்படி இருக்கு, நல்ல எப்ப பெண்கள் வேலைக்கு போகாமலே இப்படி இருக்குது, போயிட்டா மிஷினா போயிரு குழந்தை. அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து பெண்கள் வேலைக்கு போய் நிர்வாகத்தை பார்க்கிற நிலைமையில கிடையாது, அப்படி தேவையில்லைன்னு வைத்திருக்கிறோம். இரண்டாவது, இஸ்லாம் அப்படித்தான் வைத்திருக்கிறது, ஆண்கள் தான் நிர்வாகம் பண்ணணும், அதான் குடும்பத்துக்கு அழகு. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அதிகமான கல்வியில ஆண்களே இல்லை, இப்பதான் படிக்கவே தொடங்கி இருக்கிறாங்க, பெரிய பட்டதாரிகள் ஆகியிருக்கிறாங்க. இவன் ஒரு MABL படிச்சிருந்தான்னா ஒரு பொண்டாட்டி ஒரு BABL படிச்சிருந்தா பிரச்சனையில ஒத்து போயிரும், இவன் ஒரு MSc படிச்சிருந்தா பொண்டாட்டி BSc படிச்சிருந்தா ஒத்து போயிரும். இவன் 8ஆம் கிளாஸ், பொண்டாட்டி BSc ஒத்து போகுதா, இப்ப கல்யாணம் பண்ணிட்டா இவன் என்னடாங்க இங்கிலீஷ் பேசுறா, இது லேட்டஸ்ட் இப்படிதான் நடக்கணுங்கிறா, ஃபேஷன் இப்படிதான் ட்ரெஸ் போடணுங்கிறா, புருஷன் ஒரு மாதிரி சொல்றான், பிரச்சனை வந்துருது. அப்போ என்ன பாக்குறாங்கன்னா, நம்ம ஆம்பளைங்களே படிக்க வைக்கல, நம்ம வேலை வாய்ப்புகளுக்கு தானே படிய வைக்கிறோம், ஒரு சில அடிப்படை அறிவிக்கு படிக்க வைக்கிறோம், ஆனா ஆம்பளைங்களை படிக்க வைக்காம பொம்பளைங்க நிறைய படிச்சுட்டாங்கன்னா இப்ப கட்டி கொடுக்குற விஷயத்துல பஞ்சாயத்து ஏற்பட்டு அதனால குடும்பம் ரெண்டே கட்ட குடும்பமும் ரெண்டா போயிடக்கூடாதுங்கிறனாலதான் பெண்கள் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சா போதும், அடிப்படை அறிவு அவங்களுக்கு அதான தேவை, ஒரு 10-12 படிச்சா போதும்னு படிக்க வைக்கிறோம். ஆண்கள் நல்லா கல்விமான்களாக நல்லா பெருகிட்டாங்கன்னு சொன்னா பெண்களுடைய பட்டதாரிகளா படிக்க வைக்கல, இஸ்லாம் எந்த அளவுக்கு தடை விதிக்கல. இன்னும் சொல்ல போனா பெண்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் போராடக்கூடியவர்களாகவும் வீரியமிக்கக்கூடியவர்களாகவும் உரிமை மீட்கக்கூடிய உணர்வுகளை கொண்டவர்களாகவும் இந்த அமைப்பு கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் எல்லாம் ஆண்களை விட பெண்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆண்களை விட அதிகமாக, இந்த நிகழ்ச்சியில பாக்குறீங்க பெண்கள் எந்த அளவுக்கு கலந்துருக்காங்கன்னு, அது மாதிரி ஆண்களை விட அதிகமாக பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் எங்க சமுதாயத்துல பெண்கள் முன்னேறி வராங்க. ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 அம்சங்கள் வைத்திருக்கிறோம். ஒன்று, பெண்களுக்கு கல்வி தேவைதான், உயர்கல்வியும் தேவைதான், ஆனால் அதே சம அளவிற்கு ஆண்களுக்கு உயர்கல்வி போதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, பெண்களுக்கு வழங்கப்படுகிற உயர்கல்வியின் பொழுது அந்த உயர்கல்வி கோ எஜுகேஷனாக,
அந்த பட்டதாரி கல்வி வந்து ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கின்ற மாதிரி போய்விடக் கூடாது. பல மணி நேரங்கள் அந்நிய ஆண்களோடு பழகுகின்ற சூழ்நிலை பெண்களுக்கு ஏற்பட்டால் சர்வசாதாரணமாக சருகி போகிற, ஓடி போகிற, குடும்பத்தினுடைய மானத்தை கப்பலெடுத்துகின்ற அவல நிலைகள் இன்றைக்கு நாட்டு நடப்பு பார்க்கிறோம். மதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க, இன்னைக்கு நாட்டு நடப்பு காமனா இதுதான் இருக்குது. இந்த மாதிரி நடுத்தரில் போய் நிக்கிறதுக்காக நம்ம படிக்க வச்சோம். அது அது இப்ப நம்ம ஒரு பெற்றோருடைய கற்பனை என்ன, நம்முடைய பிள்ளைய நல்ல ஒரு குடும்பத்தில் கட்டி வைக்கணும்னு நினைப்போம். அந்த நோக்கத்தையெல்லாம் குளி தோண்டி புதைச்சிட்டு இந்த பொண்ணு போய் தேர்ந்தெடுத்துக்கிறாள், இதுக்காக படிக்க வச்சோம். அப்படி ஒரு படிப்பு தேவையா? அதனால வந்து பெண்கள் தனிச்சு படிக்கிற மாதிரி பெண்கள் கல்லூரிகளில், மகளிருக்கென்று பிரத்யேக கல்லூரிகளில் படிச்சு பட்டதாரிகளாக வருவதை நாங்கள் ஆமோதிக்கிறோம். அதே மாதிரி கரஸ்பாண்ட்ஸ் கரஸ் கோர்ஸில், அது கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக அஞ்சல் ஒளி கல்வி, தகவல் தொடர்பு கல்வி மாதிரி போய் தொலைத்தொடர்பு கல்வியில் பற்று அவங்க நல்ல ஒரு பெரிய பெரிய பட்டதாரிகள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதையெல்லாம் நாங்கள் வழிமொழிகிறோம். ஆனால் எதை நாம் மறுக்கிறோம் என்று கேட்டால், இது வந்து பெண்களுக்கு கொத்தடிமைக்கு செய்யலை, பெண்களுடைய அந்த கற்புக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மறுக்க விஷயம் என்னன்னா, அவர்கள் கல்வி கற்கக்கூடிய கூடங்கள் பொதுக்கூடங்களாக இல்லாமல் அது மகளிர் கூடங்கள் என்று தனித்து விடப்பட வேண்டும். அதுதான் பெண்களுக்கும் சுதந்திரம், அதுதான் பெண்களுக்கு உரிமை, பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்புன்னு சொல்றமே தவிர அவருடைய கல்வியில எந்த விதமான தடையும் நாங்கள் போடுவது கிடையாது.